ஆசியான் நாடுகளுடனான நட்புறவை மேம்படுத்துவதே இந்தியாவின் கிழக்கு கொள்கை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசியான் உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி, வியட்நாம் பிரதமர் ஹி ஜூயின் ஜுவான் ஃபியூ ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தனர். தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் சமூக பொருளாதார மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை இந்நாடுகள் அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வரலாற்று பிராந்திய மற்றும் கலாச்சார ரீதியில் இந்தியா ஆசியான் இடையேயான ஒத்துழைப்பு நிலவுவதாக கூறிய அவர் கிழக்கு பொருளாதார கொள்கைக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று தெரிவித்தார். नई नेशनल एजुकेशन पॉलिसी, इस नई नेशनल एजुकेशन पॉलिसी की कोर वैल्यूज ही कॉन्फिडेंस, कन्विक्शन और कैरेक्टर से भरे युवा भारत का निर्माण करना है। यही स्वामी जी का भी विजन था। वो चाहते थे कि भारत में शिक्षा ऐसी हो जो आत्मविश्वास दे, उसको हर प्रकार से आत्मनिर्भर बनाए। जीवन के दो ढाई दशक के बाद युवा साथियों को जो हौसला मिलता है वो स्कूली जीवन की शुरुआत में ही क्यों ना मिले। किताबी ज्ञान तक, स्ट्रीम्स की बंदिशों तक, मार्कशीट, डिग्री, डिप्लोमा, तब तक ही युवा ऊर्जा को क्या बांध करके रखा जाए। नई नेशनल एजुकेशन पॉलिसी को उसका फोकस इसी बात पर सबसे अधिक है। தில்லி ஜவஹர்லால் நேரு கல்லூரி வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் முழு உருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு திறந்து வைத்து உரையாற்றி வருகிறார். उनकी जरूरत, उनकी सुविधा के अनुसार बेहतर शिक्षा प्राप्त करने का अधिकार मिले, ये इसमें सुनिश्चित किया गया है। साथियों, रिफॉर्म्स का निर्णय करना ही अपने आप में काफी नहीं होता। उनको जिस प्रकार से हम अपने जीवन में उतारते हैं ये सबसे अहम होता है। नई नेशनल एजुकेशन पॉलिसी में उससे हमारी शिक्षा व्यवस्था में सार्थक बदलाव भी तभी तेजी से आएगा जब हम आप सभी साथी ईमानदारी से प्रयास करेंगे। विशेष तौर पर हमारे शिक्षक वर्ग, बुद्धिजीवी वर्ग पर इसका सबसे ज्यादा दायित्व है। वैसे साथियों, जेएनयू के इस कैंपस में एक बेहद लोकप्रिय जगह है। कौन सी जगह है वो? साबरमती ढाबा है ना? और वहां पर कितनों का खाता चल रहा है? मैंने सुना है कि आप लोग क्लास के बाद इस ढाबे पर जाते हैं और चाय पराठे के साथ। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.